படம் ஸ்டார்டிங்லேயும் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது, கடைசி வரைக்கும் சீட் எழுந்திருக்க முடியாமல் த்ரில்லிங்காக போயிடுச்சு. கடை கதை வந்து ஜட்ஜ் பண்ண முடியல, நல்லா இருந்த படம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கு. அவர் சூப்பராக நடிச்சிருக்க படம், ஒன் டைம் தான் பார்க்கலாம், ரொம்ப எதிர்பார்த்து போனோம், அந்த அளவு இல்லை. சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு, ஃபைட் எல்லாமே நல்லா இருக்கு, பக்காவாக இருக்கு, சூப்பராக இருக்கு. செகண்ட் பார்ட்டு இதுக்கு மேலே தான் எதிர்பார்க்கணும், நல்லாயிருக்கு. அதாவது பக்கா கமர்ஷியல் படம், நல்லா பண்ணியிருந்தாங்க, அல்லு அர்ஜுன் பயங்கரமாக காட்டியிருந்தாங்க. பகத் பசலோட போர்ஷன் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருந்ததாக ஃபீல் பண்ணுச்சு. அது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திடலாம், ஏன்னா அவர் நல்ல ஒரு பெரிய ஆக்டர், ஸோ அவர் ரொம்ப கம்மியாக இருந்தது கொஞ்சம் கவலாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்லலாம், டிஎஸ்பிக்கு ரொம்ப நன்றி, வேறு லெவல் மியூசிக் போட்டிருக்காரு, அந்த பிஜிஎம்லாம் வந்து அப்படி ஹைப்பு கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக இந்த படம் புஷ்பா கேரக்டரை பேஸ் பண்ணி எடுத்தனால ரொம்ப சூப்பராக இருக்குது. மெயினாக பாட்டுலாம் டான்ஸ்லாம் அந்த ஊ ஒண்டாவும் அம்மா ஊ ஒண்டாவும் அம்மா அந்த பாட்டு சமந்தாவோட சாங்லாம் வேறு லெவலாக இருக்கும். அது அப்புறம் இப்போ நம்ம பொண்ணுங்களை பற்றி தப்பா போகிறது இல்லையா, சிம்பு சார்லாம் பாடுறப்பில் அந்த மாதிரி தான் அவங்களும் ஒரு சாங் பாடியிருக்காங்க. இதில் கருத்து தான், கருத்து பேஸ் பண்ணி தான் பாட்டு இருக்குது, எங்கேயும் தப்பெல்லாம் எதுவும் சொல்லலை. ஃபைட் சீன்ஸ்லாம் அப்புறம் உண்மையிலே ஃப்ரேம்ஸ் வச்ச கேமராமேனுக்கு வேறு லெவல், அப்படியே கரெக்டாக ஒவ்வொரு ஷார்ட்டையும் பர்டிகுலராக சமையல் பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்ட் டூ வந்து கொஞ்சம் எப்படி சொல்றேன்னா ஒரு பிரச்சனை மாதிரி வந்து நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. அது பார்ட் டூ வந்து இனிமேல் ஃபகத் ஃபசலோட படமாக இருக்கும், அது வந்து ஏன்னா வேற லெவலில் இருக்க போகுது. அது மட்டும் எதிர்பார்த்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக அல்லு அர்ஜுனோட அந்த ஜாலினஸ்ஸு, அவர் எப்படி அந்த இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற விஷயம்லாம் காட்டிட்டு, செகண்ட் ஹாஃபில் அவர் இது ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வட சென்னை மாதிரி இருந்தது அந்த ஃபீல். அதான் கண்டிப்பாக ப்ரோ நான் ஒன்று சொல்கிறேன், இந்த ஸ்பைடர்மேன் நோவும் அதே மாதிரி இந்த புஷ்பா படத்தை கண்டிப்பாக நம்பி வரலாம், யார் வேணால் வரலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இந்த டிசம்பர் மந்த்துக்கு இது ஃபுல்ஃபில் பண்ணும் ப்ரோ கண்டிப்பாக. இதுக்கப்புறம் இன்னும் நிறையா படங்கள் வரப்போகுது, RRR இது ராதேஷாம் இந்த மாதிரி படங்கள்லாம் வரப்போகுது. பட் இது வந்து ஒரு பக்கா படமாக இருக்க போகுது, நல்லா 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 இருக்கும். நல்லா இருக்கு படம், மஜா சூப்பர், நல்லா இருக்குண்ணா படம், மரியாதைண்ணா. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரோ ஃபஸ்ட்டு ப்ரோ நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. வான் வான் பாருங்கண்ணா பாருங்க, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. லவ் ரொமான்ஸ்லாம் வச்சு ரொம்ப போராக போகிற மாதிரி இருந்தது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது படம், நல்லா இருக்கு பார்க்கலாம், சூப்பர் 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 போங்க.